ஹாய், ஐ எம் விமலா தேவி ஃப்ரம் பிசிஏ டிபார்ட்மெண்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸில் டிஃபைனிங் பிக் டேட்டா ப்ளஸ் வந்து சோர்சஸ் ஆஃப் பிக் டேட்டா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, இது எதில் வருது அப்படின்னா, பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டாப்பிக்கில் வருது. இதில் வந்து என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஃபைனிங் பிக் டேட்டா, பிக் டேட்டானா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து எக்ஸாமினிங் பிக் டேட்டா டைப்ஸ். ஸோ எக்ஸாமினிங் பிக் டேட்டா டைப்ஸ்னால் என்னென்ன டைப் ஆஃப் பிக் டேட்டா வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதில் டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டைப் வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டானா என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது அதோட சோர்சஸ். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸோ அதை பற்றி டிஃபினேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட சோர்சஸ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபைனிங் பிக் டேட்டா. ஸோ பிக் டேட்டாக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டானா என்னென்னு பார்க்கணும். ஸோ டேட்டா அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நாலு சப்ஜெக்டில் வந்து மார்க்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் அப்படி மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து ரா ஃபேக்டாக தான் நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டோட நாலு மார்க்கையும் ஆட் பண்ணி நம்ம என்னவா பண்ணுவோம்னா, கம்ப்யூட்டரில் போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எடுப்போம். எப்படி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எடுப்போம் அப்படின்னா, நாலு மார்க்கையும் ஆட் பண்ணி டோட்டல் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் போடலாம், பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு பார்க்கலாம், எத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கான்னு பார்க்கலாம். அப்போ நம்மக்கிட்ட கையில் டேட்டா இருக்குது அப்படின்னா, அந்த டேட்டாவை நம்ம என்னவா மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக மாற்றுறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரா ஃபேக்ட் என்னவா மாறுது அப்படின்னா, டேட்டா வந்து என்னவா மாறுதுங்க, இன்ஃபர்மேஷனாக வந்து மாறுது. ஸோ தட் இஸ் அபவுட் ஆல் அபவுட் டேட்டா. டேட்டாக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறும் டேட்டாவை வந்து நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே மூவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கிட்ட போகிறோம். ஸோ அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, எஸ்கியூஎல், ஆரக்கல், அப்புறம் நெக்ஸ்ட்டு எம்எஸ் ஆக்சஸ், எக்ஸெல், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம டேட்டாவை ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் ரிட்ரைவல், அதையும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எஸ்கியூஎல் எடுத்துட்டோம்னா அதில் குவெரி போடுவோம். ஸோ எதுக்காக, ஈவென்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்காக, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக, நெக்ஸ்ட்டு ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் எதில் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அடுத்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்க்குள்ளே வந்துருச்சு. அப்போ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் முடிஞ்சுது. அதுக்கு அடுத்த ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா மைனிங்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸ் கூட நம்ம வச்சு பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்த லெவல் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அமேசான் எடுத்துக்கலாம். அமேசானில் வந்து என்ன இருக்கும், நம்ம வந்து எப்பவுமே என்ன வாங்குகிறோம், என்ன விற்றுருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த அமேசானில் வந்து ஓனர் வந்து பார்த்துட்ருப்பாங்க. இல்லைனா வந்து அதுக்குன்னு ஒரு கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து உட்காந்து செக் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடுத்தது என்ன தேவை அப்படின்னா, என்னென்ன பேட்டர்ன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக விற்றுருக்கு, டிஃப்ரெண்ட் பையிங் பேட்டர்ன்ஸ் ஏதாவது இருக்கா, கஸ்டமர் எதை வந்து இப்போ அதிகமாக லைக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும்னா, அதுக்கு நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. பட் அந்த டேட்டாவிலேருந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை எப்படி எடுக்கிறது, அந்த டேட்டா பற்றின இன்ஃபர்மேஷன், ஒரு யூஸ்ஃபுல்லான இன்சைட் வந்து எனக்கு தெரியலை அப்படிங்கிற போது நம்ம எங்கே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலேருந்து டேட்டா மைனிங் டூல்ஸ்க்கு வந்து போகிறோம். ஸோ டேட்டா மைனிங்கில் நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட பையிங் பேட்டர்ன், பிஹேவியர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து எடுத்துக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அமேசானில் கீழே எடுத்திங்கன்னா, இப்போ ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா, ஃபோனோட எது வந்து எக்ஸ்ட்ரா சோல்ட் அவுட் ஆகும்னா, எப்போவுமே கேஸ் கவர் இல்லை வந்து டெம்பர் வந்து சோல்ட் அவுட் ஆகும். இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு கடை நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன என்னால் பார்க்க முடியும்னா, எனக்கு எவ்வளோ கேஸ் கவர் விற்றுருக்கு, எவ்வளோ பேர் எங்கிட்ட நோக்கியா ஃபோன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் அப்போ வாங்கியிருக்காங்க, எனக்கு டேர்ன் ஓவர் எவ்வளோ, எனக்கு லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் வந்து நான் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து பார்க்க முடியும். ஆனால் இந்த மந்தில் எத்தனை பேர் அப்போ வாங்கியிருக்காங்க, அப்போ வாங்கினவங்க எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கவர் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எனக்கு வந்து பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் மூவ் பண்ணலாம் அப்படின்னா, டேட்டா மைனிங் டூல்ஸில் வந்து மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ டேட்டா மைனிங்கில் நம்ம தாண்டி வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கையில் இருக்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ். இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா மைனிங்லேயும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடியும் சரி, நம்மக்கிட்ட நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணுறோம். அதெல்லாம் விட தாண்டி நமக்கு வந்து இப்போ என்ன இருக்குன்னா, டேட்டாவோட சோர்சஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்துட்டுருக்கு, சரிங்களா? ஸோ டேட்டாவோட சோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம நெட்டில் போடுறோம் அப்படின்னா, அந்த பொருள் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக், கமெண்ட்ஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு விளாக் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விளாக் எப்படி பண்ணணும், இப்போ விளாக் வந்து நல்லா போயிட்டு
போயிட்டுருக்கா, வ்ளாகில் ஷார்ட்ஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கா அப்படிங்கிற அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணுவோம். அப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு டேட்டா வந்து உள்ள ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும், இந்த சோஷியல் மீடியா ப்ளஸ் இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி ரொம்ப ஆதிக்கமாக இருக்குது உலகத்தில். அப்போது ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரியான டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோர்சஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. அப்போது டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை எடுத்து நான் அனலைஸ் பண்ணி என்னோடய பிஸ்னஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வந்து என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து நம்ம படித்தோம்னா என்ன நமக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஜாப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வி மூவ் ஆன் டு ஸ்லைட் டிஃபைனிங் பிக் டேட்டா. அப்போ ஆஸ் டிஸ்கஸ்ட் ஏர்லியர், பிக் டேட்டா வந்து சிங்கிள் டெக்னாலஜி கிடையாது, டேட்டா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங், டேட்டா பேஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பார்க்கும்போது இதெல்லாம் கம்பைன் பண்ணி இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஓல்டு ப்ளஸ் வந்து நியூ டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ஓல்டு டெக்னாலஜி இருக்குது ப்ளஸ் நியூ டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதனால என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெயின் ஆக்ஷனபிள் இன்சைட், கம்பெனியோட கம்பெனிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து ரீச் பண்ண வைக்கலாம், ப்ரொமோட் பண்ணலாம், என்னோடய ப்ராடக்ட் வந்து இப்படி கொடுத்தா வந்து மக்கள்கிட்ட போய் சேருமா சேராதா அப்படிங்கிற இன்சைட் வந்து அபவுட் த ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் டேட்டானால என்ன பண்ண முடியும், டேட்டா மைனிங்னால என்னால் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியாது. பிக் டேட்டானால என்ன பண்ண முடியும் அப்படின்னா துண்டு துண்டாக இருக்கக்கூடிய டேட்டா, எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் கொடுப்பான், ஒருத்தன் ஆடியோவாக மெசேஜ் கொடுத்துருப்பான், ஒருத்தன் கூகுள் ரிவ்யூ கொடுத்துருப்பான். அப்போ டிஸ்செப்ரேட் டேட்டாவை, அதாவது லார்ஜ் வால்யூம் ஆஃப் டிஸ்செப்ரேட்டட் டேட்டாவை ரைட் ஸ்பீடில், இப்போ நான் கொடுத்துட்டு எனக்கு அனலைசிஸ் பண்ணி ஒரு வாரம் கழித்து நான் எனக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றி அது ரிவ்யூ கொடுக்குதுன்னா டோட்டலாக அது ட்ரெண்டு விட்டே போயிடும். அப்போ ரைட் ஸ்பீடில் ரைட் டைம் ஃப்ரேம்குள்ளே எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அந்த அனாலிசிஸ் நடக்கணும். அதுக்கு தான் இந்த பிக் டேட்டா வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான், பிக் டேட்டாவில் மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம், ஹவு மச் ஆஃப் டேட்டா ஐம் கோயிங் டு ப்ராசஸ். கட்டாயமாக நமக்கு தெரியும் அதோட நேம்லேயே என்ன இருக்குன்னா இட் இஸ் பிக் டேட்டா. அப்போ பிக் வால்யூம் ஆஃப் டேட்டா தான் வி ஆர் கோயிங் டு ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி, வெலாசிட்டிங்கிறது அவ்வளோ பெரிய டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும், த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்கு ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்போ எப்படி ப்ராசஸ் பண்ணோம், எவ்வளோ ஸ்பீடில் வந்து ப்ராசஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது வெலாசிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி, வெரைட்டிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் எனக்கு தெரியும் என்னோடய இன்ஃபர்மேஷன் என்னவாக இருக்க போகுதுன்னா ஒன்று ஸ்ட்ரிங்காக இருக்க போகுது, இல்லைனா இன்டிஜராக இருக்க போகுது, டேட்டா இருக்க போகுது, அமௌண்ட்டாக இருக்க போகுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக் டேட்டாவில் ஒருத்தர் வந்து கமெண்ட் வந்து ஆடியோ கொடுத்துருப்பாங்க, வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அப்போ வெரைட்டி ஆஃப் வந்து டேட்டாவே நம்ம என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். இதுதான் ஷார்ட்டாக என்னன்னு சொல்கிறாங்கன்னா த்ரீ வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பிக் டேட்டாவில், எக்ஸாமினிங் பிக் டேட்டா டைப்ஸ். அப்போ இந்த மாதிரி வந்து சொல்லும்போது நம்மளோட கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பழச அப்படியே விட்டுட்டு புதுசுக்கு நம்ம வந்து மாற கிடையாது. அப்போ ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக் டேட்டாக்கு முன்னாடி வந்து என்ன இருக்குன்னா டேட்டா பேஸ் இருக்குது. டேட்டா பேஸோட டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டாக இருக்கும், இப்படி தான் அப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபில் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா தான் நமக்கு சோர்ஸ் வந்து எந்த இடத்துலேருந்து வேணால் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் வருது. அடுத்து டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறதே தான், பிக் டேட்டாவில் என்னென்னலாம் என்கம்பஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் ட்ரான்சாக்ஷன்ஸில் ஆரம்பித்து ட்வீட்ஸ் இமேஜஸ் வீடியோ, அப்போ ட்ரான்சாக்ஷன்ஸே எடுத்துக்குது, இமேஜஸ் வீடியோஸ் ஆடியோஸ் இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாவை எல்லாத்தையுமே இது ஹேண்டில் பண்ண போகுது. அப்போ இது வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், நம்ம ப்ராடக்ட்டை பற்றி என்னென்ன விஷயங்கள் வந்து எங்கெங்கே ஸ்கேட்டர் ஆகிருக்கு, எப்படி ஸ்கேட்டர் ஆகிருக்கோ எல்லா டேட்டாவையும் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஹாவ் டு இன்டகிரேட். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வந்து வி ஆர் மூவிங் இன் டு அனாலிசிஸ் பார்ட். அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோ அதை எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு அனாலிசிஸ் பார்ட் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் பார்ட். அப்போ ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் ஸ்ட்ரக்சர் டேட்டா. அப்போ ஸ்ட்ரக்சர் டேட்டானவே அதுக்கு சொல்லியாச்சு, இட் இஸ் ஹேவிங் எ பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் சிம்பிளி ஃபார்மேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேர்ம் ஸ்ட்ரக்சர் டேட்டா ஜென்ரலி ரெஃபர்ஸ் டு டேட்டா ஹாஸ் அ டிஃபைன்ட் லென்த் அண்ட் ஃபார்மேட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட நேம் எடுத்துட்டால் இட் மே ஹாவ் 10 கேரக்டர்ஸ் ஆர் 12 கேரக்டர்ஸ். எதை எடுத்துட்டாலும் அதுக்கு என்ன இருக்குன்னா டைப்பும் அதுக்கான சைஸும் இருக்குது, அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க லென்த் அண்ட் ஃபார்மேட். இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா எதை பற்றி சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வரக்கூடிய டேட்டா டைப்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்க்குள்ளே தான் வரும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் என்னென்ன இருக்குது கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்பர்ஸ், டேட்ஸ், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்னால் என்னோட பேரை வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் தான் கொடுப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்ஸ்ன்னு கொடுப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ட்ரக்சர் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா இப்போ கஸ்டமரோடைய நேம் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட அட்ரஸ் குரூப் ஆஃப் நம்பர்ஸ் ப்ளஸ் வந்து குரூப் ஆஃப் வந்து வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்னா ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாவை டேட்டா
டேட்டாபேஸில் தான் முக்கால்வாசி ஸ்டோர் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சரி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு, எப்படி எடுக்கிறது, ஸ்டோர் பண்ணிட்டா போதுமா? அது மட்டும் கிடையாது, அதை வந்து என்ன பண்ணணும், எஸ்கியூஎல் க்வெரி யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட பர்பஸ்க்காக நம்மளோட தேவைக்காக என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா ரிட்ரைவ் பண்ணிக்குவோம். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் டிஃபைனிங் ஸ்ட்ரக்சர் டேட்டா. சரி, இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு எங்கெங்க சோர்ஸ் இருக்குது, எங்கேருந்து வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெயினாக ரெண்டு சோர்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் டேட்டா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஜென்ரேட்டட் டேட்டான்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் அப்படிங்கிற போது ஆர் மிஷின் ஜென்ரேட்டட் ஏதாவது ஒரு வகையில், இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா தட் இஸ் கிரியேட்டட் பை எ மிஷின், மிஷின் மட்டும் தான் அது ஜென்ரேட் பண்ண போது, ஹியூமனோட இன்டர்வென்ஷன் இல்லாத ஆட்டோமேட்டிக்காக மிஷின் கிட்ட இருந்தால் நமக்கு அந்த டேட்டா வந்து வரப்போகுது. அடுத்து ஹியூமன்னா என்ன ஆகும் போது, வித் ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹியூமன் இஸ் கோயிங் டு டைப் த டேட்டா, இது வந்து ஹியூமன் ஜென்ரேட்டட். கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடை வந்து திரும்பவும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டருக்கு எங்கே இருந்தாலும் சோர்ஸ் எடுத்துக்கலாம் டேட்டாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்சார் டேட்டான்னு சொல்கிறாங்க. சென்சார் டேட்டாக்கு இப்போ நீங்கள் வந்து ஷாப்ஸ்க்குலாம் போனீங்கன்னா RFID டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது பேர் என்னென்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடிஸ். ஸோ இது வந்து ஒரு குட்டி டிவைஸாக இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மால்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அடுத்தது ஸ்மார்ட் மீட்டர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம இப்போலாம் வந்து டிஜிட்டல் மீட்டர்ஸ் வச்சுருக்கோம், அப்படி வச்சோம்னாவே எனக்கு என்ன ஆகும்னா இட் வில் டேக் த டேட்டா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிவைசஸ் எல்லாமே, இப்போ இந்த ECG அந்த மாதிரியான டிவைசஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுவே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் GPS, நான் எந்த இடத்துல இருக்கேன், நான் இன்றைக்கி KSR-ல இருக்கேன் அப்படின்னா KSR-ல எந்த பிளாக்ல இருக்கேன் அப்படிங்கிற டேட்டா ஃபுல்லாக எனக்கு வந்து என்ன ஆயிரும்னா மிஷின் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சர் டேட்டாக்கு அப்புறம் வெப் லாக் டேட்டான்னு சொல்கிறாங்க. வெப் லாக் டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன, வெப்குள்ள போயிட்டு வெப்பில் வந்து நம்ம என்னென்ன வந்து பார்க்குறோம், எந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு வெப்குள்ளே போனோம்னா விமே ஒர்க் வித் சர்வர்ஸ், அப்போ சர்வர் வந்து எப்போ ஆன் ஆயிருக்கு, சர்வரில் என்னென்ன ஃபைல் போயிருக்கு, சர்வர்லேருந்து என்ன ஃபைல் எடுத்திருக்கோம், சர்வர் எப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அப்போ அதுக்குன்னு ஒரு லாக் டேட்டா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் அதை என்னென்னு சொல்லியிருக்காங்க வெப் லாக் டேட்டான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் எடுக்கிறோம்னா அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன பேஜ்க்கு போகிறோம், ஆட் டு கார்ட் கொடுக்குறோம் இல்லை டெலிட் டு கார்ட் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த லாக் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து நெட்ஒர்க்ஸ், அப்போ இந்த நெட்ஒர்க்லேருந்து எந்தெந்த நெட்ஒர்க்குக்கு ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த நெட்ஒர்க்லாம் எதுக்கு நம்ம இவ்வளோ இதாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் ட்ரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா அப்போ அமௌண்ட் போகுது அப்படின்னா எந்த நெட்ஒர்க்கில் போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு லாகாக வந்து சேவ் ஆயிருக்கும். அதில் ஏதாவது வந்து ப்ராப்ளம்ங்கிற போது அந்த லாக் டேட்டா எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெப் லாக் டேட்டா, எதாவது சர்வர்ஸ் அப்ளிகேஷன்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு லாக், எப்போ உள்ளே வரோம், எப்போ வெளியே போகிறோம், எந்தெந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த லாக் மெயின்டைன் ஆகும். அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணி லாக் டேட்டாவாக வச்சுருக்கோம். ஸோ இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் மிஷின் ஜென்ரேட்டட் டேட்டா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல், பாயிண்ட் ஆஃப் சேல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ பழமுதிர்ச்சோலை போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் கார்டு வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணுவீங்க. ஸ்வைப் பண்ணும்போது அந்த கார்டு இல்லை, பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில் பார் கோட் மிஷின் ஒன்று இருக்கும், அந்த பார் கோட் மிஷினில் வந்து அந்த ப்ராடக்ட்டை காட்டினீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்கேன் ஆச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் விழுகும். என்னென்னலாம் விழுகும், ப்ராடக்ட்டுக்கு ஒரு பேர் இருக்கும், ப்ராடக்ட்டுக்கு ஒரு கிராம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் எதுக்காகன்னு இருக்கும், ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்கும். அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் சேலில் இருக்கக்கூடிய பார் கோட் மிஷின் என்ன பண்ணுன்னா ஒரு டேட்டாவை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது சிஸ்டத்துக்கு. ஸோ இட் ஆல்சோ கம்ஸ் அண்ட் மிஷின் ஜென்ரேட்டட் டேட்டா. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டேட்டா. இப்போ இந்த ஸ்டாக் ட்ரேடிங்லாம் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் நமக்கு நிறைய டேட்டாஸ் வச்சுருப்போம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் தான் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது வரைக்கும் என்ன பார்த்தோம், மிஷின் ஜென்ரேட்டட் டேட்டா பார்த்தோம். அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜென்ரேட்டட் ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டேட்டா. இன்புட் டேட்டா யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஹியூமன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர் தே கோயிங் டு என்டர் சச் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் என்னெல்லாம் என்டர் பண்ணலாம், இப்போ நான் எங்கிட்ட படிக்கக்கூடிய பையனோட நேம், ஏஜ், இன்கம் இந்த மாதிரிலாம் என்டர் பண்ணலாம். இல்லை வந்து நான் ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா என் கஸ்டமரோட ப்ரொஃபைலை வந்து நான் ஆட் பண்ணலாம், அவரோட நேம், ஏஜ், லொக்கேஷன்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன டிஸ்லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரோட பிஹேவியரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிக் டேட்டா வச்சு நான் அனலைசிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் டேட்டாவில் சர்வே ரெஸ்பான்சஸ்லாம் நான் எடுத்து ஃபில் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளிக் ஸ்ட்ரீம் டேட்டா. கிளிக் ஸ்ட்ரீம்னாவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் கிளிக்கிங், நம்ம என்ன கிளிக் பண்ணியிருக்கோம், எந்தெந்த இடத்துல என்னென்ன கிளிக் பண்ணியிருக்கோம், அப்போ என்னென்ன இடத்துல கிளிக் பண்ணுறோம்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் போய் பார்த்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் அமேசான் போகிறேன்னா எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு சாரீ பிடிக்கும் இல்லை எனக்கு வைல்ட் கிராஃப்ட் பேக் பிடிக்கும் அப்படின்னா என்னோட கிளிக்ஸில் நான் என்னென்ன எனக்கு பிடிச்சிருக்கோ அதை தான் பார்க்க போகிறேன். அப்போ என்னோட கஸ்டமர் பிஹேவியர் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிளிக் ஸ்ட்ரீம் டேட்டாவில் ஜென்ரேட் ஆகும். அப்போ அந்த கிளிக் ஸ்ட்ரீம் யார் பண்ணுறாங்க, ஹியூமன் பண்ணுறாங்க, நான் கிளிக் பண்ணுறேன், என்னால் அந்த டேட்டா வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ தட் இஸ் கிளிக் ஸ்ட்ரீம் டேட்டா கம்ஸ் அண்டர் மிஷின் ஜென்ரேட்டட்.
சாரி ஹியூமன் ஜென்ரேட்டட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ரிலேட்டட். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாடுவீங்க, செஸ் இல்லைனா வேறு எதாவது கேம் விளையாடுவீங்க. அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு மூவ் பண்ணுவீங்க. அப்போது ஒவ்வொரு மூவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டேட்டாவாக வந்து சேவ் ஆக போகுது. அதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல், கேமிங் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த இடத்துலையும் நான் மூவ் யார் பண்ணுறாங்கன்னா ஒரு ஹியூமன் மூவ் பண்ணுறாங்க. அந்த ஹியூமனோட டேட்டா தான் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஹியூமன் ஜென்ரேட்டட் டேட்டாவில் ஸ்டோர் ஆகுது. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் தி சோர்சஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் பிக் டேட்டா, அதில் ஹியூமன் ப்ளஸ் மிஷின் ஜென்ரேட்டட் டேட்டா பார்த்துருக்கோம். இப்போது பார்த்துருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு சொல்லிட்டோம். அப்போ ஸ்ட்ரக்சர் டேட்டானாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெமிலியர் சாஃப்ட்வேர் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல் வந்து நம்ம சொல்லலாம். இப்போ இந்த எஸ்கியூஎல்னா அது எதுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வருது. அண்டர்ஸ்டாண்டிங் த ரோல் ஆஃப் ரிலேஷனல் டேட்டா பேஸ் இன் பிக் டேட்டா. அப்போ பிக் டேட்டானாலும் சரி டேட்டா பேஸ்னாலும் சரி எனக்கு அண்டர்லைங் என்ன இருக்குன்னா ஐ எம் ஹேவிங் டேட்டா. அப்போ அந்த டேட்டாவை வந்து நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தேவை. அதனால தான் பிக் டேட்டாவோட என்ன வந்து இங்கே உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ் வந்திருக்கு. ஓகே, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் ரிலேஷனல் மாடல் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து டேபிள் ஃபார்மெட்டில் இருக்கும். அடுத்து டேட்டா டேபிள் ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதோட ஸ்ட்ரக்சர் பற்றி பேசணும் அப்படின்னா அது வந்து ஸ்கீமான்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கீமா அப்படிங்கிறது என்ன டேபிள் இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, எந்தெந்த ஃபீல்டு வந்து வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ், ரிலேஷனல் டேட்டா பேஸ்னால் கட்டாயமாக ஸ்கீமா இருக்கும். ஸ்கீமாங்கிறது ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும்னா ரிலேஷனல் டேட்டா பேஸில் கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டேபிள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள் டேபிள், நம்ம நெக்ஸ்ட் பிக்சர் பார்ப்போம் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு டேபிளுக்கும் என்ன இருக்குன்னா ஃபீல்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிளுக்கும் வந்து என்ன இருக்குன்னா ரிலேஷன்ஷிப் கம்பல்சரி இருக்கும். பிகாஸ் அதோடைய பேரில் என்ன இருக்குன்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஆர்டர் டேபிள்னு எடுத்துட்டோம்னா இன்னொன்று ப்ராடக்ட் டேபிள்னு எடுத்துட்டோம்னா இந்த ப்ராடக்ட்டை இவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கும். அடுத்து டேட்டா வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் காலம்ஸ் அண்ட் ரோஸ். அப்போ சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காலம்ஸ் இருக்கும். காலம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் தமிழில் இவ்வளோ மார்க்கு, இங்கிலீஷில் இவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காலமுக்கு ஸ்பெசிஃபிக் அட்ரிபியூட் நேம் கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். இல்லை எனக்கு வந்து ராதா அப்படிங்கிறவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, ரவி அப்படிங்கிறவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸாக வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டேபிள் இருக்குது, அதுக்கு அடுத்தது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டேபிள் வந்து எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னா ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் பற்றியும், செகண்ட் டேபிள் வந்து டெமோக்ராஃபிக் இன்ஃபர்மேஷன் பற்றியும், அதாவது அந்த ப்ராடக்ட்டை யார் வாங்குறாங்க, என்ன ஏஜில் இருக்கவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறது பற்றியும். ஸோ அதுலேயும் வந்து என்னென்னலாம் இருக்குது, கஸ்டமர் ஐடி, அந்த மாதிரி அட்ரிபியூட்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அதை பார்த்துக்கலாம். அடுத்து இதெல்லாம் விட நமக்கு முக்கியம் என்ன அப்படின்னா இப்போ இந்த டேட்டாலாம் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டூல் வச்சு தான் நம்ம எடுக்கணும். அப்போ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சாஃப்ட்வேர் இருக்குன்னா எஸ்கியூஎல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இருக்குது. தட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ். அதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை புதுசாக ஆட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவிங் டூ டேபிள்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டேபிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராஃபிக் டேபிள். அதில் ஒரு கஸ்டமர் இருக்காரு, அந்த கஸ்டமர் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் பண்ண போகிறாரு. அப்போ ரெண்டு டேபிளுக்கு இடையில வந்து என்ன இருக்குன்னா ரிலேஷன்ஷிப் இருக்குது, இவர் இந்த ப்ராடக்ட்டை போய் வாங்க போகிறாரு. அப்போ இதில் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன், டேட்டா பேஸ் அப்படின்னா டேபிள்ஸ் சொன்னேன். ஸோ வி ஆர் ஹேவிங் டூ டேபிள்ஸ், ரெண்டு டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா, எஸ் இருக்குது. ரெண்டு டேபிள்லையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் டேபிள் அப்படிங்கிற டேபிளோட பேரு, டெமோக்ராஃபிக் டேபிள் அப்படிங்கிறது அந்த டேபிளோட பேரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் ஐடி இருக்கக்கூடியவங்க இந்த ப்ராடக்ட்டை இந்த ஆர்டர் நம்பர்ல இந்த கோட்ல இவ்வளோ அமௌண்ட்ல வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தாச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் டேட்டா, அதோட சோர்சஸ், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா பத்தி பார்க்க போறோம். பிகாஸ் ஒரு என்டர்பிரைஸ்னு இருந்தா நம்ம கிட்ட எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து 20% தான் நம்ம கையில் இருக்கும் சரிங்களா. அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், வெப்சைட்டு, அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியா, அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அன்பிரிடிக்டட் வேஸ்லேருந்து நிறையா வந்து டேட்டா கிடைக்கும். அதனால அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு வந்து எந்த ஃபார்மெட்டுமே கிடையாது, ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு ஸ்பெசிஃபிக் ஃபார்மெட் இருக்கு. 20% வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ்லேயே அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர், நான் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன் அப்படின்னா என் கஸ்டமர் வந்து இந்தந்த தேதியில் இந்தந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, இவ்வளோக்கு நான் விற்றுருக்கேன் அப்படிங்கிறது பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஆனால் என் கஸ்டமர் எதை லைக் பண்ணியிருக்காங்க, ஏதாவது எக்ஸ்ட்ரா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அவங்க என் ப்ராடக்ட்டை பற்றி வெப்சைட்டில் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கலாம். என்னோட இன்ஸ்டா பேஜில் போயிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு பேட் கமெண்ட்டோ இல்லைனா குட் கமெண்ட்டோ அவங்க கொடுத்துருக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஆர்கனைஸ்டாக நம்ம கையிலேயே இருக்காது. அந்த டேட்டா எப்படி இருக்குன்னா என்டர்பிரைஸை சுற்றி 80% டேட்டா வந்து நம்மக்கிட்ட இருக்கும். அதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு என்ன தேவைன்னா பிக் டேட்டா தேவை. ஸோ அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா இஸ் மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா யூ என்கவுண்டர். நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய டேட்டா மோஸ்ட்லி எதுவாக தான் இருக்கும் அப்படின்னா அன்ஸ்ட்ரக்சர்
அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி தான் அதுக்கு சோர்ஸஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா எங்கேருந்துலாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அகெயின் டூ சோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் ஜென்ரேட்டர் ஹியூமன் ஜென்ரேட்டர். இதில் வந்து ஃபஸ்ட்டு மிஷின் ஜென்ரேட்டருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேட்டலைட் இமேஜ். ஸோ சேட்டலைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக எடுத்துகிட்டே இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் எப்பவுமே வந்து வால்யூம் கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே யோசிச்சு பாருங்கள், சேட்டலைட்லேருந்து நமக்கு வந்து ஒரு இமேஜோ இல்லை ஏதாவது ஒரு டேட்டா வருது அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் டேட்டா ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் டேட்டா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் என்னென்ன டேட்டா சொல்கிறாங்க பாருங்கள், வெதர் டேட்டா. இப்போ வெதர் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நமக்கு இங்கே ஒரு கூலாக இருக்கும், 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் வந்து மாறும். அப்போ அந்த வெதர் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வெதர் டேட்டா வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். அப்போ அது பிக் டேட்டானால தான் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சேட்டலைட் சர்வேலன்ஸ் இமேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைனாலேருந்து ஏதாவது ராக்கெட் வந்து நம்மக்கிட்ட வருது ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதே மாதிரி சேட்டலைட் இமேஜஸ் வச்சு கவர்மெண்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் நமக்கு என்ன தேவைன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சேட்டலைட் இமேஜஸ் வந்து தேவை. அது எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் இமேஜ் தட் கம்ஸ் அண்டர் பார்த்தீங்கன்னா மிஷின் ஜென்ரேட்டட் டேட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் டேட்டா. சயின்டிஃபிக் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செஸ்மிக் இமேஜ் சொல்கிறாங்க. செஸ்மிக் இமேஜ்னா எர்த்குவேக்ஸ் நடக்கும். அந்த எர்த்குவேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, லிட்டர் அளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும், ஸ்ட்ரீம் ஆகிட்டே இருக்கும். எந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் மூவ்மெண்ட் இருக்கோ அதை வந்து அது பதிவு பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதோட அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து செஸ்மிக் இமேஜ். அடுத்தது அட்மாஸ்பியரிக் டேட்டா. அட்மாஸ்பியரிக் டேட்டானா என்ன எடுத்துக்கலாம், இங்கே எவ்வளோ வந்து ஈரப்பதம் இருக்குது, எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, எவ்வளோ ஏர் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்லேருந்து அடிக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் டேட்டாவில் எடுத்துக்க முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியான டேட்டாவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் வால்யூமில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் டேட்டாவில் கொண்டு வரும். அடுத்து ஃபோட்டோகிராஃப் அண்ட் வீடியோஸ் பற்றி பார்க்குறோம். இப்போ ஃபோட்டோகிராஃப் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டில் வந்து உங்களோட கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க கேட்டில். அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ரொட்டேட் ஆகிட்டு உங்களோட வீட்டை சுற்றி என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா கண்டினியூஸாக இமேஜ் வந்து எடுத்துகிட்டே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதெல்லாம் கண்டினியூஸாக என்ன ஆகிட்டே இருக்குன்னா லார்ஜ் அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அடுத்து டிராஃபிக் வீடியோ கட்டாயமாக ஆல் டைம் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா டிராஃபிக் வீடியோஸ் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்து ரேடார் அண்ட் சோனார் டேட்டா. ஸோ இந்த ரேடார் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாலேருந்து எடுக்கக்கூடியது. வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போட் எந்த டைரெக்ஷனில் போகணும் அந்த மாதிரி இல்லை விண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறதுலாம் வந்து வெஹிக்கிள் டேட்டாவில் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது மெட்ரோலாஜிக்கல் டேட்டா. மெட்ரோலாஜிக்கலும் அதே மாதிரி தான் லேண்ட் சம்மந்தப்பட்ட டேட்டா. ஓஷனோகிராஃபிக் டேட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் திங். இப்போ யாராவது வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்களா அந்த சப்மரைன்ஸ் பற்றி அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுலேருந்து எடுத்துக்கலாம்னா ஓஷனோகிராஃபிக் டேட்டாலேருந்து எடுத்துக்கலாம். இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வால்யூம் ஆஃப் டேட்டா ப்ளஸ் ஸ்பீடாக நமக்கு அந்த டேட்டா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம், மிஷின் ஜென்ரேட்டட் டேட்டா பார்த்தோம். அடுத்தது ஹியூமன் ஜென்ரேட்டட் டேட்டா ஃபார் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இன்டர்னல் டு யோர் கம்ப்யூட்டர். அப்போ ஹியூமன்னா என்ன பண்ணணும், ஹியூமன் அந்த இடத்துல உட்காந்து டெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டருக்கு டைப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இன்டர்னல் டு யோர் கம்ப்யூட்டர். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்டர்பிரைஸ்க்காக தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயினா நான் என்ன பண்ணுவேன், என்னோட கம்பெனிக்கு தேவையான டேட்டா வந்து டைப் பண்ணிட்டுருப்பேன். அப்போ என்ன மாதிரிலாம் டைப் பண்ணுவேன், டாக்குமெண்ட்ஸாக டைப் பண்ணலாம் இல்லை லாக்ஸாக அதுவே கிரியேட் ஆகும். அடுத்து சர்வேஸ் நான் ஏதாவது எடுக்கிறேன் அப்படின்னா அந்த சர்வேவோட ரிசல்ட்ஸ் வந்து நான் போட்டுட்ருப்பேன் இல்லை இமெயில்ஸாக வச்சுட்ருப்பேன். என் ப்ராடக்ட்டை பற்றின இமெயில் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்திருக்குன்னா அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எடுத்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ அது எதில் வரும் அப்படின்னா ஹியூமன் ஜென்ரேட்டட் டேட்டாவில் வரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா. எஸ் இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், ஒரு சாரியே வந்து லான்ச் ஆகுது அப்படின்னா சோஷியல் மீடியாவில் அதுக்கு என்ன எனக்கு ஃபீட்பேக் வந்திருக்கு, யூடியூப் ஃபேஸ்புக்கு லிங்க்டின் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வந்து அதுக்கு என்ன ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கொடுப்பேன். ஃபேஸ்புக்கில் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த சாரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துப்பேன் இல்லை இந்த சாரி வந்து நாட் ஒர்த் ஃபார் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நான் என்ன கொடுப்பேன், கமெண்ட் கொடுப்பேன். அப்போ சோஷியல் மீடியாவில் யார் கொடுக்குறாங்க இன்புட், ஹியூமன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதனால ஹியூமன் ஜென்ரேட்டட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா எப்படி கொடுப்போம், ஒருத்தர் கமெண்டாக கொடுப்பாங்க, ஒருத்தர் ஆடியோவாக கொடுப்பாங்க, ஒருத்தர் வந்து வீடியோவாக கொடுப்பாங்க, இல்லை ஒருத்தவங்க வந்து அவங்க வாங்கியிருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை ஃபோட்டோவாக எடுத்து கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல எல்லாம் எப்படி இருக்குது டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது, ஒவ்வொருத்தரோட அவுட்புட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இந்த இடத்துல யார் ஜென்ரேட் பண்ணுறாங்கிறத க்வெஸ்சன், தட் இஸ் ஜென்ரேட்டட் பை அ ஹியூமன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மொபைல் டேட்டா. மொபைல் டேட்டாவில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை வந்து ஒரு காலேஜ் வந்து ரீஓப்பனிங் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
வந்து ஐ வில் சென்ட் அ டெக்ஸ்ட் மெசேஜ். அப்போ அது யார் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா ஹியூமன் தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன். இப்போ மொபைலில் வந்து நம்மளோட லொக்கேஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ அதையும் யார் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஹியூமன் மொபைலில் ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் கண்டென்ட். வெப்சைட் கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான், ஒரு வெப்சைட்டில் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ கொடுப்போம், இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வெப்சைட்லேருந்து வரக்கூடிய கண்டென்ட் எங்கே, யூடியூப், ஃப்ளிக்கர், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அந்த மாதிரி எங்கேருந்து வேணாலும் ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்னென்னு பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து அதோட சோர்சஸ் எங்கேங்கிருந்து, தட் இஸ் ஹியூமன் ப்ளஸ் மிஷின் ஜென்ரேட்டட், அண்டர்ஸ்டாண்டிங் த ரோல் ஆஃப் சிஎம்எஸ் இன் பிக் டேட்டா மேனேஜ்மெண்ட். அங்கே வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பிக் ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் ரிலேஷனல் டேட்டா பேஸ் வந்து நமக்கு பார்த்துக்குதுன்னு சொன்னோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் ஹேவிங் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கண்டென்ட். அப்போ அந்த கண்டென்ட் வந்து பார்த்துக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வச்சுருக்கோம். அந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட்டில் அந்த கண்டென்ட்டுக்குன்னு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. கண்டென்ட் எங்கே பிகின் ஆகுது, அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் தாண்டி எந்த ஸ்டேஜில் முடியுது, ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் கண்டென்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை பார்த்துக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ அசோசியேஷன் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் இமேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அவங்க வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், சரிங்களா, த எய்ம் டாட் ஓஆர்ஜி, இட் இஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பற்றி, ரிசர்ச் பற்றி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் பற்றினா ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதில் நம்ம வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அது என்ன எல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ், என்னென்ன மெத்தடாலஜிஸ் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை கேப்சர் பண்ணலாம், எப்படி அதை ஸ்டோர் பண்ணலாம், எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டாவை எப்படி யூஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ணலாம், ப்ளஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் எப்படி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவையான மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத, அதுக்கு தேவையான டூல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எதுலேயே அவங்க நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இசிஎம்மில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இசிஎம்மில் வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ரெக்கார்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஃப்ளோவை மேனேஜ் பண்ணுறது, எப்படி வெப் கண்டென்ட்டை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஹடூப், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேப் ரெடியூஸ் அப்படிங்கிற ரெண்டு டூல்ஸ் இருக்குது. ஸோ பிக் டேட்டா வரும்போது இந்த மேப் ரெடியூஸ்லையோ இல்லைனா அந்த ஹடூப் சிஸ்டத்தில் வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட பிக் டேட்டாவிலேருந்து ஒரு கஸ்டமருக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றின இன்சைட் தேவையோ அது வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா விர்ச்சுவலைசேஷன், அதை அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.